ஹை மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் கந்தரக்கோட்டை பக்கத்தில் இருக்க மகனூர், ஒரு சூப்பரான டோர்னமெண்ட், 50,000 டோர்னமெண்ட்டு. ஸோ நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸ் இன்க்ளூடு குறிப்புகள், நிறைய நல்ல விஷயம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு டோர்னமெண்ட்டு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முனைப்பாக நிறைய குறிப்புகள், நல்ல நல்ல குறிப்புகள் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி, இந்த மேட்சோட டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய கமிட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் பேக் கேமரால வந்துடுறேன். நேம் கமல் ப்ரோ. கோபி, சிவமணி, சக்தி, பிரசாத், ராஜதுரை, பாலா, ஜெயச்சந்திரன், வீரமணி, சரவணன். ப்ரைஸ் வந்து 50,000 ப்ரோ. ஆ, டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் 50,000, ரெண்டாவது ப்ரைஸ் 40,000, மூன்றாம் ப்ரைஸ் 30,000, நான்கு 20,000, அஞ்சாவது ப்ரைஸ் 10,000. ஆ, ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி மங்கனூர் வந்து சின்ன சின்ன ப்ரைஸ் தான் வைப்பீங்க, நம்மளுமே விளாட வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்லாம் ஒரு ஊர் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்திருக்கீங்க, என்ன ஒரு காரணத்துக்காக, அதை எப்படி ரெடி பண்ணுங்க? ஏன்னா சின்ன டோர்னமெண்ட்லேருந்து பெரிய டோர்னமெண்ட்டு சடனாக ஒரு 10-20 50 ரெடி பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மேட்ச் நடத்துறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணீங்க அந்த ப்ரைஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் ஆசை எங்களோட இந்த மேட்ச் வைக்க, இந்த மாதிரி டோர்னமெண்ட் வைக்கணும். பசங்களாம் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க மேட்சை, நல்லபடியாக நடத்தணும். அடுத்த பெரிய மேட்ச், இதோட அடுத்த பெரிய மேட்ச் இருந்துச்சா நல்லபடியாக நடத்தணும் தான் எங்களுக்கு. ஓ, அடுத்தடுத்த வருஷம் இதை விடவும் ப்ரைஸ் வைக்கணும், இதை கவச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆ ஆ, ஓகேண்ணா. அதாவது மங்கனூர் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம், நம்ம ஊரை பற்றி சொல்லியிருக்கேண்ணா கொஞ்சம். கபடியுமே நான் நிறைய டோர்னமெண்ட்ல பாத்திருக்கேன், இந்த ஊரோட குட்டி பசங்க சூப்பரா விளையாடுவாங்க, வெயிட் மேட்சஸ் நிறைய பாத்திருக்கேன். ஓகே, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி இந்த மாதிரி கிரிக்கெட் ஒரு 50,000 நடத்த பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ குறிப்புகள் நிறைய பார்த்தேன், இத்தனை குறிப்புகள் நீங்கள் இங்கே சொல்கிறத தாண்டி நோட்டீஸ்லேயே மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு, அது எதனாலண்ணா? ரொம்ப நாளாக எப்பவுமே யார் எல்லாரும் ஒரே ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க, புதுசாக அது பண்ணுவோம். ஓகேண்ணா, மங்களூரோட நீங்கள் நிறைய இடத்துக்கு விளையாட போயிருப்பீங்க கிரிக்கெட்டு, ஒரு மறக்க முடியாத மேட்ச்சு? மறக்க முடியாத மேட்ச்சு, ஆ, ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய கிரவுண்ட்ல பவுண்டரி அடிச்சு வின் பண்ணீங்க, அது ஒரு மெமரபிள் மேட்சா இருக்கும். உங்க கையில ஈஸியா இருந்திருக்கும், அதாவது இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்போம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி மேட்ச் ஏதாவது லூஸ் பண்ணிருப்பீங்களா? அந்த மேட்ச் என்னது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கேன். கோட்டுக்காரன் மேட்ச், ஒரு ஊர் அப்படிங்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி வரும், அதுல முக்கியமா ஒண்ணு பவுலர்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்சை லேர்ன் பண்ணி அடுத்த பவுலர்ஸ் உருவாயிட்டாங்கல்ல, உருவாகணும். ஏன்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தோல்வியை வெற்றிக்கு அடிப்படையா வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கும் பாராட்டலாம். ஓகேண்ணா, நல்ல டோர்னமெண்ட், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அதைப்படி மேட்சை நடத்துருங்க. என்னை இந்த டோர்னமெண்ட்டுக்கு அழைச்சதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி, கமிட்டிக்கும் பாலா அண்ணனுக்கு பர்சனலாக. ஸோ அவர் தான் நம்மளை காண்டக்ட் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஓகே, நன்றி ப்ரோ. ஸோ பிச்சு பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்குது. ஸோ எப்பயுமே அவங்க விளாட்ற கிரவுண்டு அப்படின்னு நினைக்கிறேன், பிச்சு நல்லா வச்சுருக்காங்க. லெக் சைடை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஒரு 60 மீட்டர் இருக்கும், அதே மாதிரி லாங் அண்ட் லாங் ஆஃப்லேயும் 60 இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸு லெஃப்ட்டுக்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் ஒரு சவால் தான், ஏன்னா விண்டு ஆப்போசிட்டில் இருக்குது, பட் லெஃப்ட்டுக்கு குறைவான டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அது மாதிரி பிகைந்த சம்பில் ஒரு 55-60 இருக்கும் நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச் வடுகப்பட்டி வர்சஸ் சக்கரை ஆலை, டேஸ் வின் பண்ண சக்கரை ஆலை ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆகாஷ், ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, நான் சைக்கில் முத்துவே. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சூப்பராக போட்டிருக்காரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஆகாஷ். 5 ஓவர் மேட்ச்சு, முதல் ஒரு ஓவர் பவர் பிளே. பாலோட செகண்ட் ஒன் ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பாலாக போட்டிருந்தாரு, இந்த முறை அப்து ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஆகாஷ். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, பால் செம்ம கைட்டு கேட்சானு பார்த்தா தாண்டி போயிடுச்சா, லைன் அம்பியர் செக் பண்ணி சொல்லுவாங்க, ஒன் ஓவர்ஸ்லாம் பவுண்ட்ரி சொல்லியிருக்காங்க.
பாலோட பொறுத்தவன் இந்த முறை அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல அங்க கிளியர் பண்ணதான்னு பார்த்தா பவுண்டரி நினைக்கிறேன், பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கார்த்தி. முதல் பாலோட பித்துவன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரியா இருந்தா ஹார்டிக் பவுண்டரியான்னு பார்த்தா எஸ் ஃபுல் டாஸ் பால், நோ பால் சொல்லியிருக்காங்க அம்பீர். ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி. பாலோட பித்துவன் ரீ பால் ஃப்ரீ கிட் பால் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் கையில தான் போகும். நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு, நல்லா த்ரோ, சூப்பராக த்ரோ அடித்தார் பவுலருக்கு எக்ஸாக்டாக. இந்த பால் வரன் ஃபர்ஸ்ட் பவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் ஓப்பனிங் பேஸ் ஒன் அந்த முத்துவேல் இப்போ ஸ்ட்ரைக்கில் இந்த முறையே அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை, அங்கே பின்னாடி ஃபீல்டர் வந்தார் டேரக்டான்னு பார்த்தா குயிக்கராக வந்தார் கார்த்தி. இந்த ஓவர் ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. ரெண்டாவது ஓவர் போட கார்த்தி ஸ்ட்ரைக்கில் முத்துவேல் ஃபர்ஸ்ட் பாலை சுற்றி எடுத்துருமாரு, ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்துச்சு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையும் லோ கேப்டா போட்டார். ஆகாஷ் எப்படி முதல் ரெண்டு பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி கார்த்திக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறையை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு, அங்கே பிள்ளைங்க கையில தான் போயிடுச்சு. குயிக்கர் ஆகட்டாங்க வர்றேன். இந்த ஓவர்ல பாலோட ஃபோர்த் ஒன் போன ஓவர்ல ஹார்டிக் பவுண்டரி பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. தெளிவான ஃபீல் செட் வச்சிருந்தாங்க லாங் ஆஃப்ல, நல்ல ஃபீலிங் வர்றேன். போன பால் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை பேட்டில் நிற்கிறான்னு பார்த்தா அவங்க ஃபீல்டர் பக்கத்தில் போஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தாரு, பிடிக்க முடியல. கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க, ஃபீல்டர்ஸ் ரெடியாக இருக்கணும். ரன்னிங் பீட் தூக்கி ஃபாஸ்ட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் மூணாவது ரனுக்கான சான்ஸாக கூட இருக்கும். அங்கே ஓட்டாங்களான்னு பார்த்தா எஸ் ஓட்டாங்க. இந்த மூணு ரனோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது. ரெண்டு ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. முதல் ஓவருக்கு 15 ரன் போன நிலமையில ரெண்டாவது ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு கார்த்தி. தேர்ட் ஓவர் போட மூணாவது நியூ போலர் உதயா ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் ஃபீல்டில் விரட்டி போயிருக்காங்க, நல்லா சாப்பிட்டாரு. இந்த ரெண்டாவது ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க எஸ் நல்லா ரன்னிங். போன பால் ஒரு ஒயிட் ப்ளஸ் பைஸில் வரணும்னு ஓடிருந்தாங்க, பால் எதுவும் போடாமல் போன பாலில் ரெண்டு இந்த முறை வெள்ளைக்கு போய் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு, பவுண்டரியாக ஃபீல்டர் போயிடுறாங்கன்னு பார்த்தா சாப்பிட முடியல. முத்துவேல் பேட்டில் இருந்து இந்த மேட்சில் வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில், இதுவும் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி முத்துவேல் பேட்டில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்பில் போயிருக்கு, ரெண்டு ரன் ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் சத்தியான பாசம் விரட்டி வந்துருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்கிறது நல்ல டேக்கன் கார்த்தி, ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேனா ஜெயபால் டாசன பால திருப்பி விட பார்த்தாரு. டாட் பாலோட ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. நாலாவது ஓவர் போட கார்த்தி ஸ்ட்ரைக்ல முத்துவேல் ஒட்டச்சு போட்டாரு, குயிக்கரா வந்துச்சு பவுலர் கையில இருந்து. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் அகைன் குயிக்கரான டெலிவரி இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்க கவர்ஸ்ல தெளிவான பில் சிஸ்டம் நிக்க வச்சிருந்தாங்க, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்க்கலாம், தாண்டி போயிடுச்சு 6. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு 6 முத்துவேல் பேட்டில் இருந்து வந்திருக்கு, சூப்பராக பதிவு பண்ணியிருந்தார். அவரோட ஃபிஃப்த் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஜெயபால் இந்த முறை அடிச்சிருக்காரு. மிட்விக்கெட்லாம் பால் செம்ம கைட்டாக போயிருக்கு, பிண்டிக்கு எடுத்துட்டு போயிருக்கு நினைக்கிறேன். முத்துவேலை தொடர்ந்து இந்த ஓவரில் ஜெயபாலும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டு பேட்ஸ்மேனும் எக்ஸ்பென்சிவ் டார்கெட்டை நோக்கி கொண்டு போய்க்கிருக்காங்க. அவரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை ஒரு சவுண்டு கேட்டுச்சு, விக்கெட் கொடுத்துருக்காங்க. 6 அடித்த பேட்ஸ்மேனா அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு கார்த்தி. 4 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. சொல்ல லாஸ்ட் ஓவர் போட பிரதம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாசன பால தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் எல்லாம் தாண்டி கமிட்டி கொட்டையை தாண்டியே போய் வந்திருக்கு. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு முத்துவேல். பாலோட செகண்ட் ஒன் நின்னாரு கையில போட்டு போயிருக்கு 6. ஸோ இந்த முறை ஃபீல்டர் கொஞ்சம் ரெடியாக இருந்து யோசிச்சிருந்தா 6 சேவ் பண்ணி போட்டிருக்கலாம். இந்த ஓவரில் வர 2வது 6 நல்லா போட்டுக்கிருந்தார் பவுலர். இந்த பாலில் ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் நீ சொல்ல லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போனார். அங்கே கார்த்தி கையில் படிச்சு விக்கெட்டான்னு பார்த்தா 1 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது.
64 டார்கெட் ஃப்ரம் சர்க்கரை ஆலை. ஸோ பவுலிங் லைனப்பும் நல்லா தான் வச்சிருக்காங்க. வடுகப்பட்டி மேட்சஸ் எப்படி போகுது பார்க்கலாம். அதே மாதிரி பேட்ஸ்மேன் நல்ல லைனப் வச்சிருக்காங்க சர்க்கரை ஆலை. புனி பேட்ஸ்மேனா பிரதாப், நான் சைக்கிள் குட்டி பஸ் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கிளனு தென்பாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோவேரா போட்ட மாதிரி பண்ணாங்க, கையில தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வர்றனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி இப்போ ஸ்ட்ரைக்கில் தென்பாண்டியோட செகண்ட் ஒன். இந்த முறையும் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டிருக்காரு. நல்லா பேஸ் போடக்கூடிய பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நியூ பால் தான் கொடுத்துருக்காங்க, அந்தளவு பேஸ் போட முடியல பவுலரால். தேர்ட் ஒன் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தென்பாண்டி. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டு. டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. செகண்ட் இன்னிங்ஸில் குட்டி பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஒட்டச்சு போட்ட போல ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் தான் போச்சு. இதுவும் பவுண்டரி ஃபீல்டர் கொஞ்சம் எப்பட்டு போட்டதாக பிடிச்சி பார்த்துருக்கலாம். பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி போயிருக்கு. பாலோட லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் போயிடுறாங்களான்னு பார்த்தா அந்த போக முடியல. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? பவுண்டரி போயிடுச்சா? கமிட்டி அந்த பக்கம் தான் இருக்காங்க. லாஸ்ட் பால் அமேர் செக் பண்ணிட்டு அதை பவுண்டரி கொடுத்துட்டாங்க. பவுண்ட்ரியோட ஓவருக்கு முடிவு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. வடுகப்பட்டி ஃபஸ்ட் ஓவருக்கு 5 அடிச்சிருந்தாங்க. இது மாதிரி ஃபஸ்ட் ஓவரில் அந்த பக்கம் கார்த்தி ஆர்டி பவுண்டரியை பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த பக்கம் குட்டி ஆர்டி பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் போட வேரியேஷன் பவுலர் முத்துவேல் ஃபஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சான்னு பார்த்தா அங்கே தென்பாண்டி நல்ல டெக்கன் லைனில் வச்சு சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முத்துவேல். நெக்ஸ்ட் பேட்ஸ் போனால் அமர் முத்துவேலோட செகண்ட் ஒன். இந்த முறை சூப்பரா ஒரு ஸ்லோயரை போட்டிருக்காரு முத்துவேல். ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பால் ஒன் பாலோட தேர்ட் ஒன். இந்த முறை சூப்பரா அப் டு ஏக்கர் போட்டிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன். அகைன் ஒரு ஸ்லோயர் கண்டினியூஸா மூணாவது டாட் பால். மொத்தமா முதல் 4 பால்ல எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம சூப்பரா பேக் டு பேக் போட்டுக்காரு முத்துவேல் பாலோட ஃபிஃப்த் ஒன். விரட்டி போய் ஆடிருக்காரு. அங்க பிள்ளை அருண் விரட்டி வந்துருக்காரு. எத்தனை ஓட்டங்களை பெறும் என்று பார்த்தா நல்லா ஸ்டாப் சூப்பரா ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆன்ல கிளியர் பண்ணிருக்கா கேட்ச் ஆன் பார்த்தா ராஜா ஒரு சைடு நின்னாரு. தாண்டி தான் போயிடுச்சு. ஸோ அதன் காரணமாக தான் நின்றுப்பார்னு நினைக்கிறேன். கட்டைசி பால்ல இந்த ஓவரில் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு குட்டி. ரெண்டு ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் போட கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருந்துச்சு. செகண்ட் பால்ல சூப்பரா கிளாசிக்கா ஒரு 6. ஐயோ கார் பத்தரா, கார் மேலேயே போய் பட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு பவுலரை அமர். பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சாம்பாயிட்டா போயிருக்கு. அங்க ஃபீல்டர் முத்துவேல் இருக்காரு. பால் கீழே வந்திருக்காரு. நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. 6 அடிச்ச பேட்ஸ்மேனா அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கம் பேக் கொடுத்துருக்காரு கிளனூர் கார்த்தி. பாலோட ஃபோர்த் ஒன். இந்த முறை பிகைண்ட் அசம்பில் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பக்கத்தில் தான் போச்சு. ஸ்டாப் பண்ணியிருக்கணும், ஸ்டாப் பண்ணலை. பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க. இந்த முறை பேட்டை கூட கொடுத்துருக்காரு. ஹியூஜ் ஒன், மிகப்பெரிய டிஸ்டன்ஸை கடந்துருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு ஆகாஷ். அவரோட லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான பந்து. ஸோ இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான ட்ரையாக தான் இருக்கும். ஃபேவராக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு விண்டோ இருக்குது. பெரிய ஓவர் 15 ரனுக்கு மேல ஒரு ஓவர் தேவை. என்ன பண்றாங்க சக்கரை ஆலை. ஓவர் போல தென்பாண்டி இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் விட்டு பிடிக்க பார்த்திருக்காங்க. உள்ள மறுக்கி போய் கேப்பில் பிளேஸ்மெண்ட் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அருண் இருக்காரு. ரெண்டு ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா சூப்பராக ஸ்டாப் பண்ணிட்டாரு. தெளிவான த்ரோ இந்த பால் வரன். தென்பாண்டியோட லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து. மேட்ச் பால் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் பாஸ் ஆஃப் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அருண் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுண்டரி போக விடாமல் 2 ரன் ஓட்டாங்க. மூணாவது ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா த்ரோலே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் விண்டு போய் அடிக்க முடியல த்ரோவை. 3 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்கு. 6 பாலுக்கு 18 அடிக்கணும். 6-18 பவுலிங் அண்ட்ல செட்டியாப்பட்டி முருகா ஸ்ட்ரைக்ல இதுவரைக்கும் நல்லா அடிக்கிற குட்டி.
பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே உடச்சு போட்டுருக்காரு. பால் செம்ம பாசா போயிருக்கு. தென் பாண்டி பாலுக்கு வந்தாரு. தெளிவா கீப்பர் ரெண்டுக்கு த்ரோவை அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல சூப்பரா போட்டிருக்காரு முருகா. முதல் ரெண்டு பால்ல எந்த பெரிய சாட் ஆட விடாம போட்டிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆன்ல ஃபீல்டர் முத்துவேல் எல்லாம் தாண்டி கொத்தா ஒரு ஆறு போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான மூணு ஆறுல முதல் ஆறை கொண்டு வந்திருக்காரு கௌசிக். பால் ஒரு வீடு சொல்லியிருக்காங்க. இப்போ மூணு பாலுக்கு பத்து அடிக்கணும். ஃபோர்த் ஒன் இந்த முறை ஒரு பிளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு. விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு முத்துவேல். அங்கே பால் பம்பாகும் ரெடியா இருக்கணும். ஒரு ஓவருக்கு 18 அப்படி இருந்த மேட்ச் அப்படியே மேட்ச் மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு கௌசிக். லாஸ்ட் ஒரு பால், ஒரு பாலுக்கு ரெண்டு அடிக்கணும். முக்கியமான பந்து இந்த மேட்சோட ரிசல்ட்டை தீர்மானிக்க போகிற பந்து. சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. இந்த முறை ஓட்டமுள்ள வாங்கிட்டு ஓடிட்டாங்க. ஸோ த்ரோவை தெளிவாக கொண்டு வரணும். அந்த எண்டில் அடிச்சிருக்காங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். இதோட இந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல ஃபஸ்ட்டு மேட்சே ஹை ப்ரெஷர் மேட்சாக போய் அது சூப்பர் ஓவருக்கும் போயிருக்கு. முத்துவேல் இருந்தார் வந்திருக்காரு. நல்ல டேக்கர், நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. ரெண்டு விக்கெட்ல முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு தென்பாண்டி. பாலோட தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல அமர். இப்போ ரிசார்ட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு தென்பாண்டி. பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் புள்ளி பந்து. போன பால் எந்த இடத்துல போனாரோ அதே இடத்துல பேக் டு பேக் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டா போயிருக்காங்க அவங்களெல்லாம் தாண்டி போயிட்டு கம்பியில அடிச்சு விட்டு விழுந்துட்டாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கமிட்டி எந்த டோர்னமெண்ட் நடத்தினாலும் லைனை தாண்டி ஒரு ரெண்டு மீட்டர் மூணு மீட்டருக்கு பின்னாடி வைங்க கமிட்டி. லைனெல்லாம் கரெக்டாக கம்பி வைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகும். சேஃபா பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் பால் இது. ஒயிட் போட்ட உரைச்சி போட்டிருக்காருன்னு பார்த்தா அங்கே பின்னாடி ஃபீலர் இருந்தாரு. ஒரு ரன் ஓடி இந்த ஒரு ரன்னோட சூப்பர் ஓவரில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 11 டார்கெட். மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும். ப்ரெஷராக போகும். ஒரு பக்கம் அந்த பக்கமாக போன மேட்சை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க சக்கரை ஆலை. சூப்பர் ஓவர்லையும் விக்கெட்டு ட்ராவானா, சாரி மேட்ச் ட்ராவானா விக்கெட்டு வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி அப்படின்னு நினைக்கிறேன் பவுலர் நேம். கார்த்தி டு கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் பேஸ்ல வந்து கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக வீசப்பட்ட பந்து. ரெண்டு பாலையும் டாட் பால் போட்டிருக்காரு தேர்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. ரெண்டு ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா விக்கெட்டையும் மைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. தெளிவாக கீப்பர் ரன்ல அடிச்சிருக்காரு இந்த பால் ரன். அவரோட ஃபோர்த் ஒன் முக்கியமான பந்து. 3-10 இந்த முறை பவுலர் கைக்கு பக்கத்தில் போனது. இதுவும் ஒரு ரன்னுக்கான சான்ஸ் பார்த்தா எஸ். 4 பால்ல 2 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 பாலுக்கு 9 அடிக்கணும். பாலோட 5th ஒன் முக்கியமான பந்து. சோ மேட்ச்கான ரிசல்ட் பால் என்ன பண்றானு பார்த்தா ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சிருக்காரு. இந்த பால் பவுண்டரி போகாம ஸ்டாப் பண்ணாலே ஆல்மோஸ்ட் மேட்ச் இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. அத விக்கெட்டாவும் மாத்திட்டாங்க. வேற ஓட்டம். சோ லீகல் டெலிவரிஸ் ஏனா ரிமினி இருக்க பாலுக்கு 8 அடிக்கணும். லாஸ்ட் ஒன் மோர். தப்பு பண்ணாம பவுலர் போட்டாலே இந்த மேட்சை வின் பண்ணிரலாம். இந்த முறை பேட்ல நிக்க இருந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் ஒரு பக்கம் அந்த பக்கம் போனதா கௌசிக். இவர் தான் அந்த மேட்சை அப்படியே மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ இந்த மேட்ச்ல முதல் அணியா முதல் ரவுண்டை வின் பண்ணி இரண்டாம் சுற்றுக்கு வெற்றி பெற தகுதி பெற்றிருக்காங்க சக்கரை ஆலை. ஹால்லக் ஃப்ரம் வடுகப்பட்டி.